இப்பெல்லாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபேன்ஸ் என்ன தான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கிரேசி மோகன். தமிழில் நாடகத்துறையிலும் சினிமா துறையிலும் முக்கியமான ரைட்டரான கிரேசி மோகன் நேற்று கார்டியாக் அரசனால் இறந்து போயிட்டாரு. அவரோட ஹியூமன் டைலாக்ஸ் யாராலையும் மறக்க முடியாது. குறிப்பாக கமலஹாசனோட பல படங்களில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சதி லீலாவதி, மைக்கேல் மதன காமராஜன், அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், வசூல்ராஜா MBBS நிறைய படங்களுக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக கருதப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் அஜித். ஹெச் வினோத் டைரக்ஷன்ல அஜித் பிங்க் ரீமேக்கா உருவாகி இருக்கிற நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துல அஜித் கூட நடிச்சது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததாவும் அஜித் ஒரு ஜென்டில்மேன் வித்யா பாலன் சொல்லியிருக்காங்க. போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படம் August 10, 2019 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் சூர்யா. காப்பான் படத்துக்கு அப்புறமா சூர்யா சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சூரரை போற்று படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அண்ட் அப்பர்ணா பாலமுரளி ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல இன்னொரு ஃபீமேல் லீட்ல நடிக்க பூஜா ஹெக்டே கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வர்சடைல் ஆக்டராக கருதப்படுற விஜய் சேதுபதி பல படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. இதில் அவர் நடித்து முடிச்சிருக்கிற சிந்துபாத் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ டைரக்டர் விருமாண்டி டைரக்ஷனில் க பே ரணசிங்கம் படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபீமேல் லீடில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. KJR ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தை இப்போ அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க.